ஹலோ, உங்களுக்கு என் வணக்கம். இன்றைக்கி நம்ம 40-inch ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். இந்த ஒரு ப்ளவுஸில் நீங்கள் தைக்கிறது கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறதுன்னுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பெல்ட் பட்டிக்கு ஒன் சைடு 3 பீஸ் இருக்கணும். ஒன்று மெயின் பீஸ், 2 லைனிங் பீஸ். லைனிங் பீஸ் வச்சுட்டு மெயின் பீஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற பீஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெயின் பீஸ் விட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் நம்ம கட் பண்ணியிருக்கிற பீஸை தான் கணக்கெடுத்துக்கணும். அதை வச்சு ஒரு 1/2 inch அளவுக்கு தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நம்ம துணி போடும்போதே கரெக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு பட்டி மாறாமல் ஒரே இதில் நீட்டாக வரும். ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பட்டியும் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த பட்டி ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம போட்டு கட் பண்ணிக்கணும். தெரியுது இல்லைங்களா? ஏன்னா நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னா இல்லை அது ஒரே இதில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு மெயின் பீஸ் ஒரே சைடு தான் வரும். அப்போ ஒரு பக்கம் லைனிங் வர மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் மெயின் பீஸ் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டாக வந்துடும். பெல்ட் பட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு இருக்கிற பீஸ் லைனிங்கு மெயின் எந்த பக்கம் வரணும், மெயின் வந்து மேலே வரணும், லைனிங் உள்ளே போகிறது போகிற மாதிரி துணி போட்டுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 inch அளவுக்கு துணி விட்டு இந்த மாதிரி எங்கேயும் ரிங்கிள்ஸ் வராமல் துணி இழுத்து பிடிச்சி நம்ம நீட்டாக இந்த மாதிரி லைட்டாக லூஸாகவும் இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இழுக்காத மாதிரி நீட்டாக இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே இழுத்து இந்த மாதிரி நம்ம லைனிங்கில் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த இடத்துலையும் லைனிங்கை விட மெயின் பீஸ் பபிள்ஸ் வர்றது தெரியாது. அதனால தான் நம்ம துணி இழுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணி முடித்ததுமே நம்ம லைனிங் விட்டு எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு துணி இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. எந்த காரணத்துக்கொண்டும் நம்ம லைனிங் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவு வந்து அதுதான். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம ப்ரிண்ட் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ ரெண்டு இருக்குன்னா நம்ம நெக் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து டேப் வச்சு ஒரு 4-10 inch அளவு இருக்கிறவங்களுக்கு 4-inch அளவுக்கு சென்டர் தையல் போட்டுக்கோங்க. சென்டர் தையல் தான் கணக்கு. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் டாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுவேன். அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து கட்டிங் பண்ணும்போதெல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப ஈஸியாக தைக்கும் போதே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸும் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக வரும். எந்த ஒரு இதுவும் வராது. நம்ம கீழே பிடிக்கும்போது மட்டும் இந்த மாதிரி பிடிக்கும்போது மட்டும் அவங்களோட செஸ்ட் அளவு எப்படி பெரிய கொஞ்சம் பிரஸ்ட் அதிகமாக இருந்தால் 1.5 வில்லும் பிடிக்கலாம். கம்மி இருக்கிறவங்களுக்கு 1 inch பிடிச்சா போதும். இந்த மாதிரி நான் இவங்களுக்கு வந்து 1 inch பிடிச்சிருக்கேன். ஏன்னா சில பேர் பஃப் அதிகமாக வேணும்னு கேட்பாங்க, சில பேர் பஃப் வேணான்னு கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். நான் இது இவங்களுக்கு வந்து நான் 1 inch அளவுக்கு இந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டு ஷார்ப்பாக முடிச்சிடுறேன். இந்த ஹார்மோலானியும் நம்ம நெக் சைடு இருக்கிற நெக்கையும் ஒரு 1/4 inch அளவுக்கு தையல் போட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது 1/4 inch ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் எண்டிங் ஷார்ப்பாக முடிச்சு விட்டுணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஃப் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு.
இப்போ இதை நம்ம பெல்ட் பட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். பெல்ட் பட்டி நம்ம மூணு அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ மெயின் பீஸ் மேலே வச்சுக்கணும். மேலே இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மூணு பீஸில் மேலே ஒரு பீஸ் மட்டும் கச்சை வந்து மேலே வரணும். ஏன்னா உள்ளே போகணும்ல. பாருங்கள் கச்சை நம்ம வந்து மேலே தெரியுது. ஹாஃப் இன்ச் பிடிச்ச துணி இந்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம டாட் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டை மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக நம்ம இந்த மெயின் பீஸை இது மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெண்டு லைனிங் பீஸையும் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் அளவுக்கு தச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி தச்ச பின்னாடி உள்ளே இருக்கிற பீஸ் வெளியே எடுத்தோம்னா கச்சை எதுவும் தெரியாமல் ரொம்ப ஈஸியாகவே இதோட லைனிங் அட்டாச் ஆகிறதாகட்டும், நம்மளது பீஸ் ப்ளவுஸ் பீஸில் ஃபினிஷிங் ஆகட்டும் நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிணாரி ஸ்டிச் பண்ணிக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டும் ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் எனக்கு பர்ஃபெக்ட்ன்றது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு போடுற ஸ்டிச்சு தான். பாருங்கள் எல்லா சைடும் நீட்டாக வந்துச்சு. சேம் இதையும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மெயின் பீஸ் எடுத்து ஒன் பீஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற டாட் பீஸை வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி சமமாக வச்சு நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். நம்ம ஃப்ரண்ட்டு அது கம்மி வராமல் இருக்க ஒரு ஹாஃப் இன்ச் அளவு கச்சா விடுற மாதிரி விட்டு இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு சமமாக ஒரே நேராக வரும், துணி வந்து ஏறு பேர் வராது. பாருங்கள் இப்போ நம்ம கிணாரி ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். வந்த பிறகு சிங்கல் பட்டி வந்து உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு பார்த்து சிங்கல் பட்டி மேலே இருந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு தச்சு கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும், மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்கு ஒரு படிமான தையல் போட்டு கீழே இருக்கிறதும் சேர்த்து அதை மடித்து கரெக்டாக நம்ம கிணாரி வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுணும் சிங்கல் பட்டி. இது வந்து உக்ஸ் பட்டின்னு சொல்லலாம், உக்ஸ் போடுறதுக்கான பட்டி. இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஃப்ரண்ட் உக்ஸ் பட்டி ரெடி ஆகிடுச்சு. அது ரெடியான பிறகு லைனிங்கோட நம்ம ஸ்லீவ் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற லைனிங் மெயின் பீஸு இந்த மாதிரி கட்டி துணி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட்டி துணி வந்து தைக்கிறதுக்கான விட்ட துணி, அந்த துணியை ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நேராக தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி மெயின் பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஒரு படிமான தையல், இந்த படிமான தையல் போடும்போது மெயின் பீஸு இருக்கிற சைடு எந்த துணியும் இருக்கக்கூடாது, லைனிங் சைடு எல்லா துணியும் எடுத்துட்டு இந்த மாதிரி கிணாரி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு பாயிண்டட் போட்டதை விட கிணாரி போடும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாயிண்டட் போட்டோம்னா துணி எக்ஸ்ட்ரா வெளியே தெரியும். கிணாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைனிங் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துருங்க. ஷேப் எப்படி வருதோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். லைனிங் சில பேர் முன்குழி கட் பண்ண பின்னாடி மாறி வரோன்னு சொல்லுவாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்க்கும் மாறி இருக்கு. அது நம்ம எப்போவுமே பார்த்து தான் அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் போடும்போதே இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும், எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். அதனால தான் நான் லைனிங் கட் பண்ணும்போதே உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது இப்படி தான் போட்டு கட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி போட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம பேக் சைடு பீஸ் எவ்வளோ இருக்குது,
எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த துணியை போட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஸ்லீவ் எப்படி உள்ட்டா அடிச்சோமோ அந்த மாதிரி அடித்து திருப்பி இந்த மாதிரி கிணாரி ஸ்டிச்சும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்டாக ஸ்டிச்சும் டபுள் ஸ்டிச் போட்டு பேக் பீஸை அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இதையுமே அவ்வளோதான். நம்ம கை வச்சு நீட்டாக இழுத்து, ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக ரெண்டும் ஒட்டி இருக்கான்னு பார்த்து அட்டாச் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது சில ப்ளவுஸு உங்களுக்கு தெரியும் பபுள்ஸ் வந்துடும், அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி இழுத்து நம்ம நீட்டாக ரொம்ப இழுக்காமல் லைட்டாக ஐரன் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். இதில் அட்டாச் பண்ணும்போதும் நம்ம கால் இன்ச் அளவுக்கு அட்டாச் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா எதுனா அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம தச்சு பின்னாடி அந்த தையல் தெரியும். அந்த தையல் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு அது பார்க்க அவ்வளோ அழகாக தெரியாது. அதனால் நம்ம அட்டாச் பண்ணும்போதே கால் இன்ச் அளவுக்கு மட்டும் பாயிண்டடில் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாயிண்டட் உள்ளே அட்டாச் பண்ணும்போது நம்ம தைக்கிற இடம் எல்லாமே பாயிண்டட் மேலே தான், அந்த தையல் வந்து வெளியே தெரியாது. அதனால் அந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ டபுள் பட்டி வந்து கீழே இருந்து அட்டாச் பண்ணணும். மெயின் பீஸ் மேலே வச்சுட்டு ஒரு 4 இன்ச் அளவு துணியை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இருக்கிறதையும் ஒரு படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த தையல் கவர் ஆகுனா போதும். ரொம்பவும் தெரியக்கூடாது, தெரியாமலும் இழுக்காத மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. அந்த தையல் மறைகிற அளவுக்கு தையல் போட்டுக்கணும். ஒரு படிமான தையலும் ஒரு கிணாரி தையலும் போட்டுட்டோம்னா டபுள் பட்டி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ சிங்கிள் பட்டியும் ரெடி, டபுள் பட்டியும் ரெடி. இப்போ நம்ம சிங்கிள் பட்டியும் டபுள் பட்டியும் சமமாக இருக்கான்ட்டு இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. சமமாக இருந்தால் ஓகே, இல்லை உங்களுக்கு கொஞ்சமான எக்ஸ்ட்ரா வருதுன்றப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரவுண்டாக நம்ம நெக் எப்படி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பட் இது எனக்கு வரலை, என் வந்து கரெக்டாக வந்திருக்கு. அது எப்படி மிஸ்டேக் ஆகும்னா நம்ம தையல் போடுறதுலேயும் கட்டிங்லேயும் மிஸ்டேக் ஆகிடும். அதை மிஸ்டேக் பண்ணாமல் தையலும் கட்டிங்கும் பட்டுட்டோம்னா கரெக்டாக வரும். அப்புறம் மெயின் பீஸ் மேலே இது உள்டா ரெண்டு சைடும் லைனிங் தெரியணும், ரெண்டு சைடும் மெயின் பீஸ் க்ளோஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி வச்சு ஷோல்டர் அட்டாச் பண்ணிடணும். ஷோல்டருக்கு மட்டும் ரெண்டு தையல் கம்பல்சரி போடணும். போட்டுட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கிருந்து பேக் சைடு இருக்கிற ஷேப்புக்கு பேக் வச்சு துணி எவ்வளோ தூரம் கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையலுமே மாறாமல் துணி எங்கேயும் டச் ஆகாமல் நீட்டாக, ரொம்ப இழுக்கவும் கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது, ஒரு மீடியமாக துணி விட்டு அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் போடும்போதும் சரி, அது போட்ட பிறகும் சரி நீட்டாக இருக்கும். இந்த எங்கேயும் ரிங்கல்ஸ் வர்றதாகட்டும், ஃபினிஷிங் கம்மி ஆகிறது மாதிரி இருக்கிறதாகட்டும் வராது. அதனால தான் நம்ம லைட்டாக இழுக்காமையும் லூஸ் விடாமையும் லைட்டாக பிடிச்ச மாதிரி அட்டாச் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துருங்க. நம்ம முன்னாடி கொடுத்த ஷேப்பு முன்னாடி தான் வரணும், பேக் கொடுத்த ஷேப்பு பேக் தான் வரணும். அந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணணும். மாறாமல் நம்ம அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வரும். மாற்றி ஒரு வேளை தச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் கண்டிப்பாக கெட்டுடும். எப்படி அப்படின்னா, நம்ம மாற்றி தைக்கும்போது இப்போ நேச் பேக் சைடு போச்சுன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ரொம்ப இழுக்கும், சரியாக ஃபிட்டிங் வைக்காது. அதனால் கட்டிங் பண்ணும்போதே பார்த்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போதும் நீங்கள் ஷேப் கரெக்டாக இருக்கா, ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். எப்போவுமே ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸ்லீவ் பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதையும் பார்த்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிவிட்டு, இல்லை கரெக்டாக இருந்தால் இதே மாதிரி வச்சு தைக்கணும். அது எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கட் அப்படியே நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் ரொம்ப ஏறு பேர் வரும். இப்போ ஹார்மோல் வந்து பாயிண்டட் சரியாக வராது, துணி ரொம்ப ஏற்றும் இறுக்கமாக வரும். அதனால் பார்த்து தைச்சிக்கணும். இது வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம நெக் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். நெக் பீஸ் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பீஸ் மேலே மெயின் பீஸ் மேலேயே லைனிங், நான் வந்து லைனிங் வந்து நெக் கட் பண்ணியிருக்கிறது தைக்கல, அப்படியே தான் கொடுக்குறேன் பாருங்கள். இதை வந்து பாயிண்டட் அளவு தையல் போட்டுக்கணும். ஃபுல்லு நம்ம நெக்கு ஃபுல்லுமே பாயிண்டட் அளவுக்கு தையல் போட்டுக்கணும். துணி இதே இழுத்து நெல்லாக கொடுக்கும். இந்த மாதிரி அந்த கார்னர் வரும்போது மட்டும் நம்ம துணி லைட்டாக திருப்பி கொடுத்தோம்னா எங்கேயுமே ரிங்கல் வராமல் நெல்லாக ஃபினிஷிங் வரும். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ண பின்னாடி நம்ம நெக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு மூணு டைப் வருது, பட் எல்லாத்த விட இது ரொம்ப ஈஸியாகவும் நீட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம முன்னாடி மடித்து தைக்க ஒரு ஆஃப் இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா துணி விட்டு இந்த மாதிரி நெக்குக்கு எல்லாமே நேச் அடிச்சுக்கணும். நேச் அடிக்கும்போது ரொம்ப உஷாராக அடிக்கணும், ஏன்னா நம்ம போட்டிருக்க தையல் மேலே சிசர் படக்கூடாது, பட்டுச்சுன்னா அது தையல் பிரிஞ்சிடும். அதனால் நேச் தையலை விட ஒன் பாயிண்ட் இன்சைடே அடிங்க. அடிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு கிணாரி போட்டுக்கணும். இந்த கிணாரி வந்து நான் இந்த லைனிங் மேலே தான் போடுறேன், நெக் பீஸ் எக்ஸ்ட்ரா தையல் பண்ணும்ல அது மேலே தான் போடுறேன். அந்த உள்ளே இருக்கிற கச்சா பீஸ் எல்லாமே இந்த லைனிங் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தோம் பாருங்கள் அந்த சைடு தான் இருக்கணும். அந்த சைடு இது மடிக்கும்போது எல்லாமே உள்ளே கவர் ஆகிடும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம எம்மிங் பண்ணும்போது ஆகட்டும் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வெளியே தெரியாது, பார்த்துக்கோங்க. அந்த கச்சை எல்லாமே உள்ள இந்த சைடு லைனிங் சைடு தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது நெக்கோட எம்மிங் பார்ட் முடிஞ்சுது. இதை எம்மிங் பண்ணி எடுத்துட்டோம்னா முடிஞ்சுது. இப்போ இவங்களது ஸ்லீவ் அப்புறம் ஹார்மோல் பேக்கு ஃப்ரண்ட்டு நீளம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ளவுஸில் எவ்வளோ அளவு வருதோ, உங்களது எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கணும். இவங்களது வந்து 6 இருக்குது, நான் 6 மார்க் பண்ணிவிட்டு 10 இன்ச்சு செஸ்ட் அளவு, அந்த 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த மேலே நம்ம தையல் போட போகிறோம்ல அதுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒன்று கீழே வரைக்கும் இந்த மாதிரி கோடு போட்டுட்டு சமமாக இருக்கா துணின்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நீளமாக ஒரு 2-3 தையல் ஒன் சைடு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த ஹார்மோல் அண்டை கரெக்டாக ஹார்மோல் கரெக்டாக வரணும், எக்ஸ்ட்ரா எங்கேயும் வராமல் நீட்டாக வரும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக தெரியும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி ஸ்டிச்சிங்கு. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கட்டிங் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவு கட்டிங் தெரியணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அளவு கட்டிங்கும் நான் கண்டிப்பாக போடுறேன். சேம் அதே மாதிரி தான் ரெண்டு சைடும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணணும். நான் 6 இன்ச் ஸ்லீவுக்கும் 10 இன்ச் செஸ்ட் அளவும் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு அதுக்கு 2-3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு பேக் இருக்கிறது டாட் பிடிக்கிறது எவ்வளோ நம்மளுக்கு மெயின் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி வருதோ அந்த அளவுக்கு டாட் பிடிச்சி முடிச்சிட்டோம்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக முடிஞ்சுதுன்னு அர்த்தம். நீங்களும் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய லைக் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் நன்றி.